ஹே எவ்ரிவன், நான் உங்கள் யாசர். இந்தியாவில் ஸ்விக்கி ரீசெண்டாக எடுத்த ஒரு ரிசர்ச்சில் பெரும்பாலான மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஒரு ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி சிக்கன். சிக்கன் தான் பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஒரு உணவாக இருக்குது. இப்போது நான் சொல்கிற ஒரு ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு நாள் ரொம்ப பசியோடு இருக்கீங்க. அப்படி பசியோடு இருக்கிறப்போ ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க. என்ன ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ஆர்டர் பண்ண அந்த சிக்கனே ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபுட்டும் டெலிவரி ஆகி அந்த பார்சலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஆர்டர் போட்ட சிக்கன் நல்ல பெரிய சைஸில் ஒரு சிக்கன் வந்திருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியுது அது சிக்கன் இல்லைன்னு. ஸோ அந்த மொமெண்ட்டில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் போட்டால் சிக்கன் தானடா வரப்போகுது, வேறு என்னடா வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆலிக் பெரஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப லேட் நைட்டில் தன்னோட மகனுக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆன்லைனில் ஃப்ரைடு சிக்கன் ஆர்டர் போடுறாங்க. அவங்க எங்கே அந்த சிக்கனை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாலிபி ஃபுட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஃபுட் ரெஸ்டாரண்ட்டிலேருந்து தான் ஆர்டர் போடுறாங்க. ஜாலிபி ஃபுட் கார்பரேஷன் பற்றி சொல்லணும்னா, 1975 டூனி டேன் அப்படிங்கிறவங்க ஃபிலிப்பைன்ஸில் இதை வந்து ஃபஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் பார்லராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேட்டராக அவங்களோட கஸ்டமர் வந்து, நீங்கள் ஐஸ்கிரீமோடு சேர்த்து ஹாட் மீல்ஸும் சிக்கனும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவங்களோட மெனுவில் சிக்கனே ஆட் பண்ணுறாங்க. போக 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 இவங்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை விட சிக்கன் வெரைட்டிஸ் தான் பெரிதும் விரும்புனாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜாலிபி ஃபுட் கார்பரேஷன் அவங்களோட ஐஸ்கிரீம் பார்லரை லேட்டராக ஜாலிபி ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னே மாற்றிடுறாங்க. இன்றைக்கி வேர்ல்டில் ஜாலிபி ஃபுட் கார்பரேஷனுக்கு 1200 பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கிருந்து தான் தன்னோட பையனுக்கு ஆலிக் பெரஸ் ஃப்ரைடு சிக்கனை ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஃபுட்டும் டெலிவரி ஆகிருது. டெலிவரியான அந்த ஃபுட் பார்சலை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஃப்ரைடு சிக்கன் பீஸ் இருக்குது. அந்த பெரிய சிக்கன் பீஸை ரொம்ப பசியாக இருக்கக்கூடிய தன்னோட பையனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த ஸோ பெரிய பீஸாக இருக்கனால அதை சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி அதை பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை வாங்கி பிரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது அது சிக்கன் இல்லை, ஒரு டவலுன்ட்டு. எஸ், வந்த ஃபுட் டெலிவரி பார்சலில் இருந்தது ஒரு டவல். ஒரு டவலை தான் ஃப்ரை பண்ணி அந்த கம்பெனிலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான அந்த பையனோட அம்மா சோசியல் மீடியாவில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ வைரல் ஆகுது. நியர்லி 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் மக்கள் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. சிக்கனுக்கு பதிலாக டவல் அனுப்பின அந்த கம்பெனியை மக்கள் போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு போனோடனே அவங்க அவங்களோட எல்லா அவுட்லெட்டையும் 3 நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதா அறிவிக்கிறாங்க. அவங்க செஞ்ச அந்த தவறுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்றைக்காவது ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஃபுட் பார்சல் வந்தோடனே அது சிக்கன் தானே ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. அண்ட் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை பை.